Dear students, Chapter 2, Numbers and Sequence, Exercise 2.1, 9th problem. A positive integer, when divided by 88, gives the remainder 61. What will be the remainder when the same number is divided by 11? A positive integer A. That is divided by 88 ஆல் divide பண்ணால் நமக்கு remainder 61 கிடைக்கும். அதே நம்பரை 11 ஆல் divide பண்ணால் என்ன remainder கிடைக்கும்னு கேட்குறாங்க. Let the positive integer be a dividend. Divisor b equal to 88. Remainder r is equal to 61. According to equivalence division algorithm, a equal to bq plus r. a equal to b ஓட வேல்யூ 88, q plus r ஓட வேல்யூ 61. So, பியோட வேல்யூ 88 எழுதிட்டோம், ஆரோட வேல்யூ 61. இப்போ ஏ ஈக்குவல் டு 88 கியூ ப்ளஸ் 61. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 88 ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். 11 இன்டு 8 கியூ ப்ளஸ், இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் 11 மல்டிபிள்ஸ் எழுத போகிறோம். அப்போ 55 ப்ளஸ் 6ன்னு எழுதலாம், 61. ஸோ இது ரெண்டு டேர்மிலிருந்து 11 காமனாக எடுக்கிறோம். 11 காமனாக எடுத்திங்கன்னா 8 கியூ ப்ளஸ் 55க்கு என்ன போடணும், 5 ப்ளஸ் 6. ஸோ ஏ ஈக்குவல் டு 11 இன்ட்டு ஆல்ரெடி எழுதுனது தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதை செகண்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிக்குவோம். கன்சிடர் Q1 இஸ் ஈக்குவல் டு 8 கியூ ப்ளஸ் 5. இப்போது ஏ ஈக்குவல் டு 11 Q1 ப்ளஸ் 6. இது வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்ற மாதிரி இதில் இருக்கும். அது தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கம்பேர் தேர்ட் ஈக்குவேஷன் அண்ட் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டையும் பாருங்கள், அவங்க கொஷினில் கொடுத்துருந்தது தான். 88 நம்ம டிவைட் பண்ணுறோம் ஒரு இன்டீஜர், அந்த இன்டீஜர் ஏ பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 61 வந்திருக்கா. அதே தான் ஒரு நம்பர் அதை 11 டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வரும்னா, தேர்ட் இக்குவேஷனில் பாருங்கள் என்ன ரிமைண்டர் இருக்குது, 6. ஸோ அப்போ கம்பேர் 1 and 3, இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஆரோட வேல்யூ கிடச்சிரும். பாசிட்டிவ் இன்டீஜர் 11 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 6 கிடைக்கும். ஆர் ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட்டு 10th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ட்ரூ தேட் 2 கான்சிகூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோ ப்ரைம். 2 கான்சிகூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர், கான்சிகூட்டிவ் மீன்ஸ் x, x+1 அல்ல 2, 3, அதான் கான்சிகூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அதை கோ ப்ரைமான்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். கோ ப்ரைம்னு என்னது, 2 நம்பர்ஸ் தட் ஹாவ் ஒன்லி 1. ரெண்டு நம்பர் எடுத்து அதுக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கிறீங்க, காமன் ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா 1 தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதுதான் கோ ப்ரைம். எல்லா ப்ரைம் நம்பர்ஸுமே கோ ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஸோ 35 இஸ் ஈக்குவல் டு 7 × 5 × 1. அப்போ 36 இஸ் ஈக்குவல் டு 6 × 6 × 1. இது ரெண்டு நம்பரும் நெக்ஸ்ட் நம்பர், இது ஒரு கான்சிகூட்டிவ் நம்பர். இதில் ரெண்டு காமன் ஃபேக்டர் என்னென்னு பாருங்கள், 35க்கும் 36க்கும் காமன் ஃபேக்டர் வந்து 1. ஸோ HCF இஸ் 1. லெட் த 2 கான்சிகூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர் n and n+1 யூசிங் ஈக்குவலிட்ஸ் டிவிஷன் அல்காரதம், ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். லெட் ஏ ஈக்குவல் டு n+1 எழுதணும், பி ஈக்குவல் டு என் அப்படின்னு நம்ம தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். n+1 இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என், குவாஷன் நம்ம தான் டிவைட் பண்ணி எழுதுவோம், 1, ஆர் வேல்யூ 1. ஸோ நெக்ஸ்ட்டு என் இஸ் ஈக்குவல் டு 1 × n+0. என் இஸ் ஈக்குவல் டு 1 × n+0. HCF இஸ் ஈக்குவல் டு 1. 2 consecutive positive integers are co-prime, hence proved. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.